వందే వృందావనచరం వల్ల వైజయంతి భగవాన్ పొరక్రు ము రాత్రి వర్ణన పోయింటృక్కు తమ ప్రసంగేన విముచ్యమానా గౌరప్రభా గోత్రి అభినంద్యా విధూదయారంభ అభాసత దేవకి ఇవ திக்கு இந்த கிழக்கு திசை வந்து அப்படியே தேவகி போல பாசிச்சுது எப்படின்னா தம பிரசங்கேன விமுச்சியமானா தமோ குணமே இல்லாமல் இருந்தா தேவகி அந்த இடத்துல ஏன்னா பகவான வந்து அஹ் கர்ப்பந்தரிச்சுன்னு இருந்ததுனால அஹ் இங்கேயும் ராத்திரியில வந்து தமசுங்கிறது இல்ல ராத்திரியில ஏன் தமசு இல்லைன்னா விது உதய ஆரம்ப விசேஷ திருஷ்யா சந்திரன் வந்து ஆரம்பம் உங்களுக்கு விசேஷ திருஷ்யா ரொம்பவும் அழகா இருக்கு அது பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி வர்ணிச்சர் அடுத்தது அம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பிக்கணும் அபத்திய லாபம் யதுவீர பத்னியா மகோததோ மக்ன சமுத்திதேன மான்யேன சமீஷிய பூர்வம் பிராப்தம் பிரதீதேன புரோதசா இவ் சந்திரவம்சமோ இல்லையோ அஹ் பகவான் பிறக்கிற வம்சம் வம்சம்னு சொல்றோம் யாதவம்னு சொல்றோம் ஆனா அதனுடைய ஆரம்பம் வந்து சந்திர வம்சம் நீங்க வந்து யாதவாபியுதயத்தினுடைய முதல் சர்க்கம் ஞாபகம் இருக்குன்னா தெரியும் அதுல வந்து முதல்ல ஆஹ் சந்திரமா மனசோ ஜாதகான்னு சொல்லி பகவான் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார் அதுக்கப்புறம் மனசுல இருந்து வந்து சந்திரன் உற்பத்தி ஆனா சந்திரன் டேர்ந்து மத்த அரசர்களுடைய ஒரு உற்பத்திய சொல்லிட்டு வரார் நஹுஷன் யது புரு நஹுஷன் அதுக்கப்புறம் யது அதுக்கப்புறம் வசுதேவன் இப்படி உங்களுக்கு வரிசையா ஆஹ் வருணிச்சுண்டே வந்தார் முதல் சர்க்கத்துல இங்க இந்த சந்திர உதயமாகிறதுங்கிறது எப்படி இருக்குன்னா அதுல வந்து கவி உத்ரேஷ பண்றார் அந்த இடத்துல அப்ப யதுவீர பத்னியாக அபத்திய லாபம் அஹ் அஹ் புள்ள பொறக்க போறது அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு இங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரன் இப்ப வெள்ள வரனா எது தத் வம்சமான்யேன புரோதசா அஹ் பிராப்தம் பிரதீத்தேன இவ வரேன் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன்னா பட் ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்றேன் இந்த சந்திரன் தான் இப்போ ஒரு ஒரு குழந்தை போறது அந்த வம்சத்துல வயசானவ வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்றதுங்கிறது ஒரு ஒரு முறை இல்லையா அது ஒரு புரோஹிதர் மாதிரி பக்கத்துல நின்றுட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறதோ இல்ல அதுக்கு ஒரு நல்லது கெட்டதோ எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த குலத்தினுடைய ஒரு பெரியவர் அங்க பக்கத்துல இருப்பா யாரு இருக்காலும் அதே போல இங்க சந்திரன் வெளியில வந்தானா ஏன்னா தத்வம்ச மான்யேன அந்த வம்சத்துல வந்து பிறக்க போற அந்த குழந்தைங்கிறதுனால அந்த வம்சத்தினுடைய மான்யா பூஜிக்கத்தக்கவனாக இருக்கும் சந்திரன் அவன் எப்படின்னா மகோததோ மக்ன சமுத்திதேன மகோததௌ சமுத்திரத்தில் மக்ன மூழ்கி இருந்தா இதுவரையில் இப்பதான் உதயமாக போறான் சோ மக்ன சமுத்திதேன அவன் முழுகி வெளியில் வரும் அந்த இவனை பார்த்துவிட்டு உம் சாரி யது வீர பத்னியாக அபத்திய லாபம் சமீக்ஷிய மகோததோ மக்னே வம்சம் யதுவீர பத்னியாக அபத்திய லாபம் இது முதல்ல எடுத்துக்கோங்க சோ யது எதுக்களினுடைய வீரன் எது வம்சகா எதுவம்சியாக யதுக்களுனுடைய வீரனாக சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய வசுதேவர் வசுதேவரனுடைய பத்னி அந்த பத்னியாக அபத்திய லாபம் குழந்தை பிறக்க போகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனாலதான் இங்க கீழே அப்தீக்ஷிதர் வந்து அபத்திய லாபம் பவிஷ்யந்தம் சமீட்சிய அதை சமீஷியன்னு நன்கு பார்த்து விட்டுங்கிறச்சே ஆலோசனை செய்து விட்டுன்னு அர்த்தம் சமீஷணம்னா ஆலோசனைன்னு அர்த்தம் நன்கு பார்ப்பது வெறுமன பார்க்கறது இல்ல இவன் யோசிக்கிறானா சந்திரன் எப்படி யோசிக்கிறான்னா என்னுடைய வம்சத்துல வீரன் ஒருவன் அவன் வசுதேவன் அவனுடைய பத்னிக்கு இப்ப குழந்தை பிறக்க போகிறதுங்கிறத இவன் புரிந்து கொண்டு சமீக்ஷிய அதை யோசித்து விட்டு மக்ன சமுத்தி தேன மகோததோ மக்ன சமுத்தி தேன சமுத்திரத்தில் முழுகி வெளியில் வந்தவனான சத்வம்ச மான்யேன அந்த வம்சத்தில் மான்யா ரொம்ப ஒரு பூஜ்யா பூஜ்யேன அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய பூஜ்யவரான பூஜ்யராக இருக்கக்கூடிய சந்திரன் புரோதசா பிரதீதேன வெளியில் தெரிகின்றவராக இருக்கும் புரோதசா இப்ப வந்து முதல்ல உதயம் ஆகிறானோ இல்லையோ உதயம் ஆன உடனே அந்த இதுல வந்து சந்திரன்ங்கிற வேர்டே போடல அது சொல்லிடுறேன் இது எல்லாமே க்ளூஸ் வச்சுட்டுதான் நம்ம வந்து சந்திரனை குறிக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம் ஆஹ் பூர்வம் பிராப்தம் பூர்வம் பிராப்தம் முன்னாடியே வந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சோ புரோதசா பூர்வமேவ பிராப்தம் அத்த முன்னாடியே இந்த சந்திரனால் அடைய பெற்றது அப்படின்னா சந்திரன் வந்து விட்டான் சந்திரஹா தத்திர ஆகாசே பிராப்னோதி கிமர்த்தம் இந்த குழந்தை பிறக்க போறதுங்கிறதுனால சோ பத்னியாக அபத்திய லாபம் சமீக்யர் எது வம்சத்தினுடைய சிரேஷ்டரான வசுதேவருடைய பத்னிக்கு குழந்தை போகிறது என்பதை அறிந்து என்பதை இந்த சந்திரன் இந்த மகோததோ மக்ன சமுத்திதா எல்லாத்தையும் நான் பிரதமபக்தியில மாத்திர ஆஹ் கர்த்தரி பிரயோகமா மாத்திர கர்மணி பிரயோகத்துல இருக்கு மகோததோ சந்த் சமுத்திரத்தில் மக்ன சமுத்திதேன முழுகி எழுந்தவனான தத்வம்ச மான்யா அந்த வம்சத்தில் பூஜ்யனாக இருக்கக்கூடியவன் சந்திர வம்சம்னு பேரு எப்படி இப்ப இக்ஷ்வாக்கு வம்சமா இருந்தாலும் சூரிய வம்சம் அது போல சொன்னா கூட ஆரம்பமாக இருக்கக்கூடியவர் சந்திரன் அதனால சந்திரவம்சீயா சந்திர வம்ச மான்யேன அந்த வம்சத்தினுடைய பூஜ்யனாக இருக்கக்கூடிய மேலும் பிரதீத்தேன பிரதீத்தேன இங்க எப்படி போடுறாருன்னா சாதரேன ஆஹ் அஹ் வித்தியதே ஒரு ஆதரவோட அவர் முன்னாடியே வந்து நின்னுட்டாராம் பிறந்ததுக்கு அப்புறம் கூப்டமிச்சு வரல அதாவது பிறந்ததுக்கு அப்புறம் வாத்தியார் வந்து கூப்டமிச்சு வந்து நாமகரணம் ஜாதகரணம் பண்றது இல்லை ஆக்சுவலி அந்த ஆஹ் இது போதே குழந்தை பொறக்குற சமயத்துல அந்த தொப்புள் கொடி அறுக்கிறதுக்கெல்லாம் மந்திரம் சொல்லிருக்கு நம்ம இதுல சாஸ்திரங்கள்ல அதனால உங்களுக்கு வந்து அந்த சமயத்துல கூட உங்களுக்கு வந்து சொல்லி அந்த அப்பா அறுக்கணும்னு பேரு ஒரு முறை இருந்திருக்கு இங்க வந்து வம்சா புரோதசா பிரதீதேன ஆதரவுனால ஆதரவு கொண்டத்துனால அவர் வந்து ஆதரவுடன் கூடினவராக இருந்துட்டு அஹ் புரோதசஹா இவ புரோதாகா இவ இந்த புரோதசனா புரோஹிதர் புரோஹிதர் மாதிரி

குல பூஜ்ய புரோஹிதா புத்ரோதவே ஜாதகர்மாதி காரையித்தும் ஆஹ் ஜாதகர்மா முதலிய விஷயங்களை செய்விப்பதற்காக புரோஹிதர் ஸ்நாதக சாதரக குளிச்சு ஓ அந்த மக்ன உத்திதங்கிறத குளிச்சுன்னு எடுக்கிறார் ஆஹ் முன்னாடியே வந்து வர்றதுன்னா நன்னா குளிச்சு கரெக்டா வந்துடுறாரா மக்ன சமுத்திதா அந்த சமுத்திரத்திலே இருந்து வெளில வரானோ இல்லையோ சந்திரன் அதனால ஸ்னாதகா குளிச்சவனாக சாதரகா ஒரு பெரிய ஆதரவோட பகுமானத்தோட பிராகேவ ஆகச்சதி முன்னாடியே வந்து நிக்கிறார் அப்படின்னு இங்க ஒரு புரோஹிதரை வந்து மாதிரி இந்த சந்திரனை சொல்றதுனால உங்களுக்கு அங்க உத்ரேக்ஷா அலங்காரம் ஸ்வரூப உத்ரேக்ஷா அபத்திய லாப ஆலோசனைய தத் பிராப்தி தயா என்னத்தினால அங்க சந்திரன் வந்து நிக்கிறான் அப்படின்னா குழந்தை பிறந்ததுங்கிறது ஆலோசனை செய்து அதனால்தான் இங்கு வந்தான் அப்படின்னுட்டு அந்த குழந்தை பிறப்பு அதை ஆலோசிப்பதுங்கிறது ஒரு ஹேத்துவாயிடுறதோ இல்லையோ அதனால ஹேத்து உத்ரேக்ஷாவும் இந்த இடத்துல இருக்கு ஸ்வரூப உத்ரேக்ஷா ஹேத்து உத்ரேக்ஷா ரெண்டுமே இருக்கு இந்த இடத்துல அபத்தியலாபம் வீரபத்ன மகோதோ மனசு தன்யபூர்வம் பிரதீன இவ அடுத்தது கவேலோபே சந்தமசே நிரஸ் சோமம் சுதாஸ்தோமோம்தீ துோத வேலேவோலீம் ஆசா மனோ அமரேந்திர மாநா இது இருக்கு ராசம் இருக்கு இந்த இடத்துல க்ஷ்வே க்ஷுவேலோபமே சந்தமாசே அந்த மகாரம் ரிப்பீட்டு சோமம் சுதா ஸ்தோம சோம ஸ்தோம அப்படிங்கிற ரெபடேஷனும் இருக்கு இந்த இடத்துல வந்து எப்படி ஐடியா மனசுல இருக்குன்னா இந்த பார்க்கடல் இருக்கும் இல்லையோ பார்க்கடல்ல முதல்ல வந்து இந்த கடைஞ்சு அழுக்கு முதல்ல வெள்ள வந்துதான் அது விஷம் விஷம் வந்து விஷம் விலகி அதுக்கப்புறம் இது சுதா அந்த அமிர்தம் போல ஒரு சந்திரன் வெளியில வந்தான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி வெளில வந்தான் இந்த ஐடியாவை தான் இங்க ராத்திரி நேரத்துக்கு போட போறாரு அந்த பிராச்சி திக்கை பத்தி இங்க சொல்ல போறாரு பிராச்சி திக்குங்கிறது எப்படி இருக்குன்னா துக்தோத வேளா இவ் சமுத்திர கரையை போல இருக்கு அதாவது பார்க்கடலுடைய கரையை போல் இருக்கும் ஆஷா திக்கு அந்த ஆஷா எந்த திக்குன்னா அமரேந்திர மான்யா ஆஷா அமரேந்திரஹா இந்திரஹா இந்த அமரர்களுக்கெல்லாம் இந்திரன் இந்த இடத்துல பேர் இந்த எடுத்துக்கூடாது அந்த இடத்துல இந்திரஹான் எடுத்துக்கணும் சோ தேவர்களினுடைய அரசனாக இருக்கும் அவ அந்த தேவேந்திரன் விச் இந்திரன் அவனால் மான்யா அவனுடைய ஒரு ஆதிக்கத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஆஷா சோ அமரேந்திர ஆஷா இந்திரனுடைய திக்கான திக்கு இது முந்தின கிளாஸ்லயும் கோத்ரபிதா அப்படின்னுட்டு அந்த இடத்துல கோத்ரபிதா அபிநந்தியா அப்படின்னு சொன்னோம் பிராச்சி திக்கு அதே அந்த கோத்ரபித்னுட்டு இந்திரனுடைய பேரை சொன்னோம் சோ இந்திரன் வந்து அதிதேவதையா இருக்கக்கூடிய அந்த திக்கை பத்தி சொல்றாருங்க அது அஹ் ஆஹ் துக்தோதவேலா இவ பார்க்கடலனுடைய கரையை போல் துதோக லக்ஷ்மீன் துதோக மனோக்யாம் மனதிற்கு பிடித்தமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மீன் அழகை வெளிக்கொண்டு வந்தது லக்ஷ்மின் ரெண்டு அர்த்தம் ஒன்னு லக்ஷ்மி இன்னொன்னு அழகு சோ இப்ப ஒவ்வொரு வ வார்த்தையும் நம்ம வந்து துத்தோதவிக்கும் போட போறோம் இதுக்கும் போட போறோம் அஹ் ஆஷா திக்கு அதாவது கிழக்கு திசைக்கும் போட போறோம் சோ வந்து கடைசியில் எடுத்து முதல்ல வந்து விளக்கணும் உபமே ஷ்வேல ஆஹ் விஷம் விஷத்துக்கு ஒப்ப இருக்கும் சந்தமசே எல்லா இடமும் வியாபித்து இருக்கக்கூடிய இருட்டு அந்த இருட்டானது நிரஸ்தே விலகின பிறகு விலகின பொழுது சத்தி கரல சத சதிருஷமாக இருக்கக்கூடியது சண்ணுங்கரைச்சு விஸ்வக் ததேங்கிற எல்லா பக்கமும் பரவி இருக்கக்கூடிய தமசானது அந்த துக்தோதி அஹ் பார்க்கடலை க கடையும் பொழுது அங்க வந்து பகவான் அந்த பகவான் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த விஷம்தானே வந்தது அந்த விஷம் வந்த உடனே யாருக்குமே பிடிக்கவே முடியல எல்லாருடைய கண்ணும் எரிஞ்சுண்டு அப்படியே அங்க நிக்க முடியாத ஆஹான் தவிச்சுண்டு யாராலையுமே அங்க இருக்க முடியல அதனால அந்த அந்த பாய்சனுடைய எஃபெக்ட் வந்து எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருந்தது ஒருத்திராலையும் அந்த இடத்துல இருக்க முடியல அது போல இங்க இருட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா சன்னு அது வந்து விஸ்வ தத்தம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கக்கூடியது சத் ஸ்வரூபம் மாதிரி பரமாத்மஸ்வரூபம் எப்படி எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்காரோ அந்த மாதிரி இங்க ஆப்போசிட்டா சொல்றாரு பாருங்க சத்துனாலே ஸ்வயம்பிரகாஷரூபமா சொல்றோம் இங்க அத வந்து இதுதான் இவரோட இது ஒரு ஒரு வித்தியாசமா பார்க்கக்கூடிய கண் பார்வைங்கிறது அதுதான் தேசிக்க சன் தமசே சத்ஸ்வரூபமாக இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கக்கூடிய தமசு அந்த தமசு இருக்கக்கூடியது விஷத்துக்கு விலகின பிறகு அது சிவன் குடிச்சுடுறார் இந்த பக்கம் சுதா ஸ்தோமம் சோமம் உத்வமந்தி அப்போ அந்த இருந்து என்ன வெளியில வருதுன்னா சோமம் அதாவது சந்திரன் வெளியில வரா சோமம் உத்வமந்தி இவ சோ அந்த சந்திரன் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா சுதா ஸ்தோமம் இவ சோ அமிர்த குவியல் போல இருந்துதான் அமிர்தத்தினுடைய ஒரு ஒரு பிடிச்சு வச்ச மாதிரி எப்படி இருக்குமோ அது போல அமிர்த புஞ்சம் போல இருக்கக்கூடிய சந்திரனுங்கிறவன் அதை வெளியிலே கொண்டு வந்தாள் உத்வமந்திங்கறிச்சு இங்க வந்து லிட்ரல் மீனிங் வந்து வமத்தின்னு எடுத்து எடுக்கும் பொழுது அது வந்து வாமிட்டுங்கிற அர்த்தத்துல இருக்கு ஜென்ரலி வேற அர்த்தம் ஆவிர் பாவயந்தின்னு மட்டும் லட்சணையா எடுத்துருவோம் அதை வெளிக்காண்பிக்கிறாள்னு அர்த்தம் சோ இந்த பிராச்சீதிக்கு கிழக்கு திசையானது சந்திரனை வெளிக்காண்பிக்கிறது அதே பார்க்கடல்ல சுதா அந்த விஷம் விலகினத்துக்கு அப்புறம் சுதா ஸ்தோமம் அமிர்த குவியல் வெளியில வருது இங்கேயும் வந்து சந்திரன் அமிர்தம் போல இருக்கக்கூடிய சந்திரன் தானே சொல்றோம் அவனுக்கே சுதாம் சுஹுன்னு பேரு அமிர்த கிரணங்கள் உடையவன் சந்திரன் அப்படின்னு இது வந்து அமிர்தமே வெளியில வரா மாதிரி இங்கே சந்திரன் இந்த கிழக்கு திசையில இருந்து வெளியில வந்தான் அதுக்கு அப்புறம் லக்ஷ்மி வ வந்தான் கடைசியில சோ லக்ஷ்மி எப்போனா மனோக்ஞாம் லக்ஷ்மி மனதை கவரக்கூடியவளான அந்த லக்ஷ்மி எப்படி வெளியில கறந்த கறக்கப்பட்டாலோ சோ லக்ஷ்மியை கறந்தது துதோக சாரி சோ அந்த பார்க்கடலானது வெளியில கொடுத்தது இப்ப கறக்கிறதுங்கிறது எப்படின்னா இந்த துகு தாத்து வந்து அஹ் கோஹோ கௌஹு க்ஷீரம் துதோக வரலாம் மாடு பால கறந்தது சொல்றோம் ஆனா அதுவே கொடுக்கறது சொறியறதுங்கிறதுக்கும் துதோகன்னு தான் சொல்லுவோம் இன்னொரு ஒருவன் ஒரு கோபாலகன் அந்த மாட்டை கரந்தான்னு எடுத்துட்டா கூட உங்களுக்கு உபயோ இதே துதோக தான் வரப்போறது அதனால இங்க வந்து ஈவன்தோ தேவேந்திரன் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து அவ வந்து கடைஞ்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த பார்க்கடல் வெளியில கறந்தது அப்படின்னா வெளியில கொடுத்தது எல்லோருக்கும் அது அந்த ஆஷா அமரேந்திரமான்யா ஆஷா கிழக்கு திசையானது மனோக்யாம் லக்ஷ்மி மனதை கவரக்கூடியதான ஒரு அழகை துதோக அது அஹ் அஹ் வெளியில கறந்தது அப்படின்னு உம் க்ஷேலோபமே சந்தமசே நிரஸ்தே சோமம் சுதாஸ்தோமம் இவ உத்வமந்தி அந்த இடத்துல உத்ரேக்ஷா இருக்கு உபமா வந்து ஷ்வேலோபமே அப்படின்னு உபமாங்கிற சப்தம் யூஸ் பண்ணத்தினாலேயே அந்த இடத்துல உபமா அலங்காரம் வந்துடுறது அதுக்கப்புறம் உம் சோமஸ்தோமம் இவை சுதாஸ்தோமம் இவைங்கிற இடத்துலயும் அலங்கா இதுதான் உபமாதான் அதிசயோக்தி எங்க சொல்றாரு ஆஹ் லக்ஷ்மி இது வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சது ஒரே வேர்டுல வந்து அஹ் ஸ்லேஷம் இருந்ததுன்னா அந்த ஸ்லேஷையிலையும் வந்து நம்ம எப்படி உபமேயத்தை நிகரணம் பண்ணி உபமானத்தை மாத்திரம் எடுத்துட்டோம்னா லக்ஷ்மிய அது வெளி கொண்டு வந்தது லக்ஷ்மியை காண்பித்தது அப்படின்னு சொல்லிடுறோம் லக்ஷ்மிங்கிற அழகுங்கிற வார்த்தை அதுல வந்து அமைஞ்சி போயிடுறது அந்த இடத்துல அதிசயோக்தின்னு சொல்லுவார் இது ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல இருந்து இந்த அலங்காரத்தை நம்ம பார்த்துன்னு வரோம் ஸ்வேலோபமே அந்த விபுத விபுதங்கிற வேர்டு ஞாபகம் இருந்ததுன்னா அதுல இருந்து வருது ශ්‍රේලෝපමයේ සන් තමසේ නිරස්තේ සෝමම් සුදහස්තෝම් ව උද්වමන්තී දුද්දෝදවේලා ඉව දුදෝහලක්ෂ්මීින් ආශා මනෝග්ඥම් අමරෙන්න්ත්‍රමන්‍ය. තම සමාක්‍රන්ති වශයන පූර්වම ජැග්ඥියයේ නිමගගනෙහි ඉව භූතධාත්්‍රියන් තතස්තුශාරාම්ශු කරාවගූඩයිහි மானகி இவ ஷலிருங்கைகி இதுவும் உங்களுக்கு வந்து கர்மணி பிரயோகத்துல இருக்கு ஷைல ஷிருங்கைகி ஜக்யே அப்படின்னா ஜன்யத்தேன்னு இருக்கு சோ சைல ஷிருங்காக ஜன்யந்தே ஆஹ் இந்த மலையினுடைய சிகரங்கள் எல்லாம் இருக்கின்றன அதாவது அப்படி தென்பட்டன அப்படிங்கிறோம் ஜன்யந்தே அப்படி பிறக்கின்றன அதனால சைல ஸ்ருங்கைகி ஜக்னே அவைகளால் பாவை பிரயோகத்துல இருக்கு தமிழ்ல கஷ்டம் இங்கிலீஷ்லயும் எந்த லாங்குவேஜ்லயும் உங்களுக்கு கஷ்டம் அது அதனால டைரக்டா எடுத்துன்றது பெட்டர் சோ திருத்தியால இருக்கக்கூடியதெல்லாம் இப்ப வந்து அந்த மலை சிகரங்களுக்கு போறது இந்த மலை சிகரங்கள் எப்படி இருந்ததுன்னா முதல்ல வந்து இருட்டா இருந்ததுனால அப்படியே பூமியில மறைஞ்சிருந்த மாதிரி இருந்துதான் பூமியில கம்ப்ளீட்டா முழுகி இருந்த மாதிரி இந்த மலை சிகரங்கள் எல்லாம் தெரியவே தெரியல ஏன்னா தமசங்கராந்தி வசேன பூர்வம் முன்பு முன்புனா அந்த சந்திரோதயாத்து பூர்வம் எப்படி இருந்தது தமஸ் சங்கிராந்தி வசேன தமசு இருட்டு இருட்டனுடைய சேர்க்கை சங்க சமாக்ராந்தி இருட்டனுடைய ஆக்கிரமணம் அந்த ஆக்கிரமண வசேன அதனால் அது காரணமாக அந்தகாரத்தினுடைய ஆக்கிரமணத்தினால பூர்வம் முன்பு சந்திரோதயத்திற்கு முன்பு பூத தாத்ரியாம் நிமக்னைகி இவ சைல ஸ்ருங்கைகி ஜக்னே நிவக்னைகி முழுகி இருந்தவை போல் எதுல பூத தாத்ரினாசிகளுக்கெல்லாம் அவ வந்து அப்பா ஈவந்தோ அத சிருஷ்டி பண்ணதெல்லாம் வந்து பிரம்மாவா இருக்கலாம் இவதான் தாத்ரி மாதிரி இந்த எல்லாம் வந்து வச்சு காப்பாத்துறவ இந்த பூமி நரிஷிங் பர்சன் அதனால பூத தாத்ரி அஹ் தம சங்கிராந்தி த தம சமாக்ராந்தி வசேன பூர்வம் முன்பு பூதாத்யாம் பூமியில் நிமக்னை இவ முழுகின இவ சைலசங்காக ஆசன் முதல்ல அடுத்தது தத்த பிறகுங்கிறச்சே சந்திரோதயத்து பரம் அந்த சந்திரோதயமான பிறகு துஷாராம்சு கர அவடை உத்தபியமானி இவ இந்த சந்திரனுடைய கிரணங்கள் இருக்கே அது கைகள் அவன் கையினால சந்திரன் அப்படியே இந்த மலையனுடைய சிகரத்தை பிடிச்சு அவன் தூக்குற மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு ஒண்ணு இல்ல சந்திரனுடைய கிரணங்கள் அந்த சிகரத்துல படுறது அது உதயமா ஆகிருச்சு அப்போ அது அப்படியே தெரியறது நமக்கு பாக்குறதுக்கு அதை சரௌண்டிங் வெள்ளையா இருக்கா அந்த சந்திரனே வந்து மலைய வந்து கைய பிடிச்சு தூக்கி விடுற மாதிரி இருக்கான் முன்னாடி பூமிக்குள்ள முழுகி இருந்தது இப்போ இவன் கையை பிடிச்சு தூக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் ஆஹ் ததா சந்திரோதய ஆரம்பே சந்திரனுடைய உதயம் ஆகும் பொழுது துஷார அம்சு துஷாரன்னு பனி பனியினுடைய பனி கிரணம் அவனுடைய கிரணங்கள் பனி குழுமன் இல்ல சூரியனால தவிக்க கூடிய ஜனங்கள் அப்படியே அந்த சந்திரனை பார்த்த உடனே ஒரு ஒரு மனசுல ஒரு தாவம் போய் குழுகுழுன்னு இருக்கும் அவனை பார்த்தாலே நமக்கு வந்து மனசு சாந்தமாகும் மனச வந்து சாந்தப்படுத்தும் கிரகம் அந்த சந்திரன் ரொம்ப முக்கியமானது அதனாலதான் சந்திரமா மனசோஜாதகான்னு சொல்றோம் சோ துஷார அம்சு கரஹா துஷார அம்சுங்கிறத வந்து நம்ம சந்திரனுக்கு பெயராக எடுத்துக்கொண்டு அவனுடைய கரம்னு எடுத்துக்கலாம் அல்லது துஷார அம்சு அஹ் ஆமா அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லையா துஷா உம் அப்படித்தான் எடுத்துட்டு இருக்காருங்க துஷார அம்சுக்கரங்கரைச்சு சந்திரகிரண அவகுண்டிதைஹி அதனால் அவகூடைகி மறைக்கப்பட்டவையாக துஷார அம்சு கர சந்திரனுடைய கர கிரணங்கள் அந்த கிரணங்களினால் அவகூடைகி மூடப்பட்டதாக இருக்கும் இந்த அதாவது மலையினுடைய சிகரங்கள் உத்தபியமானி இவ வெளி கொண்டு வரப்பட்டவைகள் போல் இருந்தன ஜக்னே அந்த ஜக்னேங்கிறது ரெண்டு இடத்துலயும் சேர்த்துக்கணும் சோ முதல்ல மூழ்கி இருந்தவை போல் இருந்தன அதுக்கப்புறம் சந்திரகிரணங்கள்னால அவகூடைகி அது ஒரு ஒரு அவகுண்டனம் வெயில் போட்டா மாதிரி இருக்கு முக்காடு போட்டா மாதிரி இருக்கான் அந்த மலை சிகரங்களுக்கு அதனால அந்த மலை சிகரங்கள் பாக்குறதுக்கு இந்த சந்திர கைகள்னால வெளிக்கொண்டு வர போது போல் இருந்தது செய்ய உத்தபியமானி பூர்வம் அந்தகார விரதே விர்தத்துவன அதர்ஷனாது முன்னாடி அந்தகாரம் மூடி இருந்ததுனால பார்க்க முடியல பூமௌ ஆரம்பே பதத் விழுகின்ற அந்த கிரணங்களினால் உபரி பாகம் ஆரப்பிய பிரகாசியமானி கீழிருந்து வரையில் பிரகாசிக்கப்படுகின்றவைகளாக இருக்கும் அந்த மலைகள் மலை உச்சி தானே உத்தம்பனேன புனர் உன்மஜந்தி இவ மறுபடியும் வெளியில ஜலத்துல முழுகிட்டு திருப்பி ஜலத்துல இருந்து வெளியில வர்ற மாதிரி இருக்காம் பாக்குறதுக்கு சந்திரகிரணம் பட்ட உடனே அதுவும் ஒரு உத்ரேட்சா சரி ரெண்டு சொரூப உத்ரேக்ஷா அங்க இருக்கு ஆக்சுவலி ஸ்வரூபத்ரேக்ஷான் கிரியா உத்ரேக்ஷா தான் முழுகினவை போல் அதுக்கப்புறம் உத்தபியமான வெளிக்கொண்டு வரவை போல் தமஸ் வசன பூர்வம் ஜெக்னே நிமக்மேரிவ பூததாத்ரிய ததஸ்துஷாராம்சு கராபகூடை உத்தபியமானை இவ சைலசுங்கை என்ன அப்பே தீட்சிதர் வந்து அவருடைய கூலியானந்தத்துக்கு வந்து டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி இதை வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு அலங்காரத்தையும் அவர் வந்து பார்த்துட்டே வந்திருக்கார் இதுல அதை எக்ஸ்பிளைன் வேற பண்ணிட்டு திஷஸ்ததானிம் திசானியம் அவனீதராணாம் சைரிக்கை பாரத பங்கலேபை சகாஷிரே சந்திரமசோ மயூகை பஞ்சாயு இவ சரே பிரதீப் சகாஷிரே சந்திரமசா மயூகை திசா சகாசி சகாஷிரே சந்திரமசா சந்திரனுடைய மயூகை கிரணங்களினால் திச எல்லா திக்குகளிலும் திக்குகளும் ததானம் அப்பொழுது சகாஷிரே பிரகாசித்தன காஷு தாத்து பிரகாசனம் காஷத்தே மற்றும் உங்களுக்கு வந்து பிரகாசனம் தான் அர்த்தம் உபசர்க்கம் போட்டு லிட்ல காரத்துல இருக்கு சந்திரமசகா மயூ மயூகைகி சந்திரனுடைய கிரணங்களினால் திசகா எல்லா திக்குகளும் பிரகாசமாக இருந்தன எதுபோல இருந்தனா பஞ்சாயுத அவனீதராணாம் சைரிகைஹி பாரத பங்கலேகி அஹ் பஞ்சாயுத பிரதீப்தை சரைஹி இவ திஷஹ சகாஷிரே எல்லாமே வந்து அந்த போகிறது அப்ஜெக்டிவா அவனீதராணம் அங்க நிறைய மல மலைகள் இருக்கு மலைகளினுடைய அஹ் இது உம் கைரிக்கான கிரியில இருக்கக்கூடிய அந்த தாத்துக்கள் இருக்கு அதோட சேர்ந்து இந்த சந்திரனுடைய கிரணங்களும் படுறது அதனால உங்களுக்கு பாக்குறதுக்கு பாரத பங்கலே பைகி பாரதம்ங்கிறது வந்து ஐ திங்க் மர்குரின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மெட்டல் அந்த மெட்டல் மாதிரி இருக்கு பாரதனா குவிக் சில்வர் சாரி குவிக் சில்வர் இத வந்து என்ன சொல்றாருன்னா கைரிக்கங்கிறத வந்து கணக்கம்னு எடுத்துக்கிறார் தங்கம் போல இருக்கக்கூடியது தங்கத்துடன் உங்களுக்கு வந்து இந்த சந்திரனுடைய கிரணங்களும் சேர்ந்ததுன்னா அதை அப்படியே பாக்குறதுக்கு இந்த குவிக் சில்வர் மாதிரி இருக்கான் பாரத உம் குவிக் என்ன அது புரியல மர்குரி இல்ல அது உம் ஆஹ் ஆப்தேதான் குவிக் சில்வர்னு போடுறது தெரியல ஐ தாட் இட் வஸ் மர்க்ரி ஏன்னா பாரதம்மங்கிறது வந்து தமிழ்ல நமக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை உண்டு ஆஹ் மர்குரிக்கு ஏன் போ இல்ல அவனீதராணாம் சோ அவனீதராணாம் மலைகளினுடைய சகைரி சோ மலைகளினுடைய அந்த பாரத ச சைரிகைஹி பாரத பங்கலேபை இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த ஆஹ் இதுக்குதான் இருக்கு மலையில இருக்கக்கூடிய அந்த பங்கலேபம் அதுல வந்து சேரு மாதிரி அந்த குவிக் சில்வர் இருக்கு மலையில மலையில உங்களுக்கு கணக்க சகிதம் தங்கத்தோட கூட உங்களுக்கு இந்த குவிசில் வரும் சேர்ந்து அங்க வந்து அப்படியே ஒரு பங்கம் மாதிரி அங்க உட்கார்ந்து அந்த மலையில அதனுடன் கூடி அதாவது தத்வது அது போல இருக்கக்கூடிய மயவுகைகி அது போல இருக்கும் சந்திர கிரணம் சோ சந்திர கிரணம் அத ஃபுல்லா வந்து வெள்ளன்னு சொல்ல முடியல அது வந்து உங்களுக்கு எல்லோ விஷாவும் இருக்கு கணக்கம் கூட அதாவது தங்கத்தோட கூட இருக்கிற மாதிரியும் இருக்கு உங்களுக்கு வந்து என்ன கலர்ல சொல்றாருன்னு புரியல அவனீதராணாம் மலைகளினுடைய சகைரி கைகி பாரத பங்கலேபை இவ வித்தியமானி சந்திரமசகா மயூ கைகின்னு எடுத்துக்கணும் சரியா தத்வது ஆரஞ்ச கைகிங்க அந்த அஹ் குவிசில்வர் அதோட பங்கலே சேரனுடைய ஒரு பூச்சுகளினால் போல் இருக்கும் யூ மயூகைகி சந்திரனுடைய கிரணங்களினால் இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பிரதீப்தைகி அப்படியே வந்து ஜொலிக்கின்ற அஹ் இவனுடைய ஷரைகி பஞ்சாயுதசிய காமன் மன்மதனுடைய அம்புகள் போல் இருக்கின்றனவன் இந்த சந்திரனுடைய கிரணங்கள் சந்திர கிரணம்ங்கிறது உங்களுக்கு ஒரு உத்தீபன விபாவம் ஸ்ருங்காரத்தை உதீப உத்தீபனம் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒண்ணு இந்த சந்திரன் அப்புறம் மலைமாரதம் அஹ் நில சாரி அந்த இது சைகதம் அஹ் மணல் பிரதேசங்கள் இந்த மாதிரி பொதரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு உத்தீபன விபாவம் இதெல்லாம் அப்படியே இட் வில் கிண்டில் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் லவ் சோ அதனால இந்த சந்திரனுடைய கிரணங்கள் வந்து கில்லிங் எஃபெக்ட் இருக்கு அதுக்கு அதனால அது பாக்குறதுக்கு வந்து அஞ்சு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பவன் மன்மதன் பிரதீப்தைஹி ஷரகி இவ பிரகாசமாக இருக்கக்கூடிய ஷரைகி அம்புகள் போல் எல்லா திக்குகளும் அம்புகளினார் போல் திக்குகள் பிரகாசித்தன சோ சந்திர கிரணங்கள் எப்படி இருக்கு மன்மதனுடைய அம்புகள் போல இருக்கு அப்படியே பிரகாசிக்கின்ற அம்புகள் போல இருக்கு அது மேலும் இது போல மலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு தாத்து அந்த தாத்து கலந்து மினரல்ஸ் என்னெல்லாமோ மினரல் சேர்ந்து இருக்கு அதுல வந்து தங்கத்தோட சேர்ந்து ஒரு குழம்பு இருந்ததுன்னா அந்த பிழம்பு எப்படி ஒரு கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல இருக்கான் குவிக் சில்வர் தான் அதான் இட்ஸ் லைக் லிக்விட் மெட்டல் அந்த மலையில வந்து இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது போல இருக்கக்கூடிய சந்திரகிரணம் கிரணங்கள்னால ததானியம் அந்த சமயத்துல திசகா சகாசிரே பஞ்சாயுதங்கிறத மன்மத்தன்னு இவர் போடவே இல்லை பஞ்சாயுதன்னா விஷ்ணுவா இருக்கப்படாது அஞ்சு ஆயுதங்கள் இல்ல விஷ்ணுவுக்கு விஷ்ணுனுடைய அம்புகள் போல பிரகாசித்தனன்னு போடலாமா

மன்மதன் எடுத்துக்கணும் இல்லைன்னா நன்னா இருந்திருக்கும் ரெண்டுத்துக்கும் விஷ்ணுவுக்கும் போற மாதிரி இருக்கும் மன்மதனும் விஷ்ணுவோட பிள்ளை தானே போனா போய் வச்சுக்கலாம் அது சரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நன்னா இருக்கு சூப்பர் ததானியம் அவனீதராணாம் சைரிகை

வெளிவருகின்றது சமுன்னம்தி சமுன்னமந்தி உன்னமத்தின வெளிவருகிறதுன்னு அர்த்தம் நமதி குனியறது உன்னமத்தீன மேல் நோக்கி போகிறது அதாவது நிமிந்துக்கிறதுன்னு அர்த்தம் உன்னமதி உன்னாமயத்தின நிமித்தறது நம்ம இன்னொருத்தர நிமித்தத்துக்கு யூஸ் பண்றோம் ஆஹ் சமம் நமந்தி அஹ் வெளிவருகின்றதான முதலில் வெளிவருகின்றதான எதுன்னா குட்டிலமாக நீண்டு இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஒரு ரேகா வெளியில வருது சந்திரோதயம் ஆக போறதுன்னு சொன்னார் அந்த சந்திரோதயத்தினுடைய திருஷ்ய கோட்டி பார்க்கும் முதல் முறையாக நம்ம பார்க்க பொழுது ஒரு ஒரு ஸ்லைட் அதனுடைய ஒரு அஹ் ரிங் தான் நமக்கு தெரியறது சோ சசாங்க லேகா சந்திரனுடைய ஒரு ரேகை அது உதயமாகும் பொழுது உதயத்தில் திருஷ்ய கோட்டிகி அது உதயம் ஆகும் பொழுது காணப்படுகின்ற ஒரு கோட்டி ஒரு நுனி அதை இப்போ வர்ணிக்கிற சோ முதல்ல சந்திரோதயம் ஆகும் பொழுது அந்த சசாங்க ரேகா இருக்கு அதனுடைய உதயத்தில் பார்க்கப்படும் ஒரு மெல்லிய ஓரம் கோட்டிகி அந்த கோட்டி வெளியில தெரிகின்றது அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு கூட்டில ஆயத்த ஆத்மா கூட்டில வக்ரமாகவும் இருக்கு ஆயத்தம் நீண்டு இருக்கிறது ஆத்மா உருவம் கொண்டது ஆத்மான தீர்க்க ஆகாரா அப்படி இருக்கக்கூடிய இந்த சசாங்கலேகா உதய திருஷ்ய கோட்டிஹி அது எப்படி இருக்குன்னா காம உத்தியதா காஞ்சன சங்குலா இவ காமன்னால தூக்கப்பட்ட காஞ்சன தங்கமயமான சங்குலா சங்குலான்னு அந்த வெற்றத்துக்கு ஒரு இது வச்சு போமோ இல்லையோ அருவா அல்லாத இந்த ஒரு ஹுக் மாதிரி ஒண்ணு இருக்குமே அதுக்கு என்ன சொல்லுவோம் சிக்கல் இங்கிலீஷ்ல வருது தமிழ்ல வரல சட்டுன்னு பிளேரா இல்ல இல்ல கொக்கி மாதிரி ஒன்னு இருக்குமே இப்படி வச்சுட்டு இந்த அறுவடை பண்றதுக்கு உபயோகப்படுத்துவாடோ இல்லையோ குடுவா சொல்றேன்

தங்கமயமான ஒரு அருவா மாதிரி இருக்கான் காம உத்தியதா காமனால எடுக்கப்பட்ட தூக்கப்பட்ட தங்க அருவா மாதிரி இருந்துதான் அந்த சந்திரன் எதை வெட்டுறதுக்கு இந்த காமன் மன்மதன் எடுக்கிறான்னா வியோகி சேதோ லவனே பிரவீணா அந்த அந்த அருவா எப்படி இருக்குன்னா வியோகி பிரிவு பிரிவினையில இருக்கக்கூடிய அதாவது கணவனை விட்டு நாயகனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய வியோகினி பெண்கள் இருக்காளே அல்லது வியோகி புருஷர்கள் அவர்களுடைய சேத்தகா மனசை லவனே வெட்டுவதில் பிரவீணா ரொம்பவும் தேர்ச்சி பெற்றதாக இருக்கக்கூடிய ஒரு அருவா அப்படி அது காட்சி அளித்தது ஆஹ் சக்காஷேங்கிறத முந்தின இருந்து நம்ம எடுத்துக்கணும் இங்க அந்த சகாஷிரே இருக்கு இல்லையா அந்த சகாஷிரேவ தூக்கி இங்க நம்ம வந்து சக்காஷேங்கிறத போட்டுக்கலாம் இல்லைன்னா அஸ்தின்னு போட்டுருலாம் சங்குலா இவ அஸ்தி இங்க அவர் சகாஷேன்னு போட்டிருக்காரு சோ அது அருவா போல இருக்குங்கிறச்சே சொரூப உத்ரேக்ஷா சமுன்னமந்தி முதலில் வெளிவருகின்ற குடில ஆயத ஆத்மா வளைந்து நீண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆகாரத்தை உடையதாக இருக்கும் சசாங்க லேகா உதய திருஷ்ய கோட்டிகி சந்திரன் சந்திரனுடைய ரேகை உதயமாகும் சமயத்தில் பார்க்கப்படும் ஓரம் அந்த ஒரு ஓரப்பகுதியானது வியோகி சேத்தோ லவனே பிரவீணா வியோகி சேத்தகா பிரிந்திருக்க கூடியவர்களின் சேத்த மனதை வெட்டுவதற்கு அதாவது இந்த பிரிவினை தாங்க முடியாது சந்திரோதயமும் ராத்திரி வந்ததுனாலே பிரிவு தாங்க முடியாது ஆச்சுன்னா இன்னும் வேற மன்மத்தனுடைய ஒரு அந்த எஃபெக்ட் ஜாஸ்தி இன்னமும் அவளுக்கு வந்து சில சமயம் மரணம் வரையில் கொண்டு போயிடும் அந்த வியோகம்ங்கிறது அதனால வியோகி சேத்தோ லவனே அதை வெட்டுவதில் பிரவீண தேர்ச்சி பெற்றவனான ரொம்ப எக்ஸ்பர்டா இருக்கக்கூடிய காமன் காம உத்தியதா காமன்னால தூக்கப்பட்ட காஞ்சன சங்குலா இவ ஆசீத் சரியா காஞ்சன தங்கமயமான ஒரு சங்குலம் அந்த அருவா சமுன்னமந்தி குட்டிலாயதாத்மா சசங்கலேகோதய திருஷ்ய கோட்டிஹி வியோகி சேதோ லவனே பிரவீணா காமோதியதா காஞ்சன சங்குலே இது சங்குலா இவ இருக்கட்டும் அதோட நிறுத்திக்கிறேன் இதுக்கு மேலே